சினிமா பொறுக்கி நேர அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய ஆயுத பூஜை, அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ் சினிமாவே வந்து பிரமிப்போட பார்த்துட்டு இருக்க படம் தான் நம்முடைய பொன்னியின் செல்வன் பாகம் 1. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்திய சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவே இப்போ வந்து பெருமளவில் திரும்பி பார்த்துட்ருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கோடி கலெக்ஷன் வந்து அள்ளியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிப்பது வந்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆயுத பூஜை சேர்த்து 5 நாட்கள். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 4 நாட்கள் கலெக்ஷன் வந்து நம்மகிட்ட இருக்குது. என்னென்ன நாட்களில் வந்து எவ்வளோ எவ்வளோ கோடியெல்லாம் சம்பாதிச்சிருக்கு, இந்த படத்தில் பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து நம்முடைய சினிமா பொறுக்கி சேனலை பார்த்தீங்கன்னா வந்து லைக் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன், மறக்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிருங்க. என்ன ரீசனாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய சினிமா பொறுக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கும். அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் பெருமளவு இருக்குது. அந்த பெயர் கேட்ட மாதிரி வந்து நம்முடைய வீடியோக்களும் அழகாக கொடுத்துட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்முடைய பொன்னியின் செல்வன் பாகத்தோடனோட என்னென்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்கு, இந்த படம் எந்த அளவுக்கு இந்திய சினிமா வந்து திரும்பி பார்த்துருக்கு அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே வைஸ், நம்முடைய பொன்னியின் செல்வன் பாகம் 1 எத்தனை கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 234 கோடியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட பாகம் 1 வந்து எடுக்கப்பட்டது. சுமாராக பார்த்தீங்கன்னா வந்து 500 கோடி பார்த்தீங்கன்னா வந்து பாகம் 1 பாகம் 2 இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய மணிரத்னம் சாரை வந்து சொல்லியிருந்தார் நம்முடைய ஆடியோ லான்ச்சில். என்ன ரீசனாக பார்த்தீங்கன்னா 500 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் எத்தனை கோடி வசதி ஏற்பட்டது, இந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாவில் யாரும் எடுக்கப்படாத படம் இந்த படம் வந்து வெற்றி படித்தா நம்முடைய தமிழ் தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா வந்து பாகுபலி பாகுபலி சொல்கிறாங்க. கலெக்ஷன் எல்லாமே தாண்டி நம்முடைய பொன்னியின் செல்வன் மிஞ்சிருக்கா அப்படிங்கிற சுவாரஸ்யமாக தான் பார்க்க போகிறோம். முதல் நாள் நம்முடைய பொன்னியின் செல்வன் பாகம் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 80 கோடி ரூபாய். இது வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ப்ரொடியூசரான லைகா ப்ரொடக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன ரீசனா நம்ம வந்து ஒரு அஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அந்த வெப்சைட்டில் வந்து எடுக்கப்பட்டு நான் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய தகவலாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்பியோட தகவல் சொல்கிறேன். முதலாம் வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய 80 கோடி ரூபாய், அதாவது 30/9/2022 ரிலீஸ் ஆன நம்முடைய பொன்னியின் செல்வன் படம் 80 கோடி வந்து வசூலாக பெற்றிருக்கு. இரண்டாம் நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து 72 கோடி தான் வந்து வசூலாக பெற்றிருக்கு. எந்த ஒரு திரைப்படமும் பெறாத அளவுக்கு இந்திய சினிமாவே வந்து திரும்பி பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை 3வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 கோடி ரூபா வசூலாக புரிஞ்சிருக்கு. அதாவது அனைத்து திரையிடங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவே வந்து நம்முடைய பொன்னியின் செல்வன் போயிட்டே இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 4வது நாள் சரி, 5வது நாள், 6வது நாள் சரி, இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ்ஃபுல்லாக காட்சிகளாக இருக்குது. 4வது நாள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 கோடி ரூபா வந்து வசூலாக புரிஞ்சிருக்கு. இந்த முதல் 3 நாட்களுக்கான வசூலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே நம்முடைய லைகா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 200 கோடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசனாக வந்து 200 கோடி ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொருட்கள் எடுக்கப்பட்ட படம், அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான விடுமுறைகள், இதில் வந்து 200 கோடி ரூபாய்ங்கிறது சாத்தியமாகிறது பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவு சாத்தியமாக இருக்குது. என்ன ரீசனாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, போகிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சே போயிட்டே இருக்குது. அவரோட வெற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 47 கோடி, அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 4 நாட்கள், அதாவது 5வது நாள் இன்றைக்கி ஆயுத பூஜை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரலை. அதனால் நம்ம 4 நாட்களுக்கான கலெக்ஷன் வந்து சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 247 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய வசூலாக புரிஞ்சிருக்கு நம்முடைய பொன்னியின் செல்வன் பாகம் 1. இது வந்து எல்லாமே உண்மைத்தன்மை இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மைத்தன்மையோடு தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். என்ன ரீசனாக வந்து இது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்து எடுத்து தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகே வைஸ், பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த 1வது நாள் வந்து 4வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 247 கோடி ஆயிடுச்சு. நம்முடைய முதல் பாகம் பார்த்தீங்கன்னா வந்து 234 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 கோடி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் லாபம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆயுத பூஜை ஆகட்டும், அது சரஸ்வ பூஜை ஆகட்டும், அப்புறம் வந்து விஜயதசமி, அப்புறம் இந்த வாரத்துக்கான சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய லாங் லீவ் இருக்குது. அந்த லாங் லீவில் வந்து எத்தனை கோடிகள் கலெக்ஷனுங்கிறது நம்ம பின்னால் வந்து அடுத்த நாட்களில் வந்து என்னென்ன அப்டேட்டுங்கிறது சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக அந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ கோடி அப்படிங்கிற ஒரு கேள்வி குறியிருந்தாகும். அது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 85 கோடி 50 லட்சம் ரூபா பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வந்து 16 கோடி ரூபாயும், அதுக்கப்புறம் நம்முடைய கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வந்து 14 கோடி ரூபாயும் கலெக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பக்கத்து மாநிலம் வரக்கூடிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 12 கோடி 2 லட்சம் ரூபா பார்த்தீங்கன்னா வசதி எனக்கு புரிஞ்சிருக்கு. ஓவராலாக இந்தியா ஃபுல்லாகவே இவ்வளோ கோடி வசதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்சீஸ், அதாவது இந்தியா தவிர மற்ற நாடுகளில் நம்முடைய இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வசூலாக புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 106 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா வசூலாக புரிஞ்சிருக்கு. இந்த 4 நாட்களில் ஒரு பிரம்மாண்ட ஒரு வரவேற்பு, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொலிசன் பாகம் 1 பார்த்தீங்கன்னா வந்து பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 247 கோடி ரூபாய் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 13 கோடி ரூபாய் அந்த முதல் பாகத்தில் போட்ட செலவை தாண்டி அதிகபட்சமாக வந்து ஒரு 13 கோடி வந்திருக்கு. இது 4 நாட்களில் மட்டுமே, இது 5-6 அப்படி போகும் பொழுது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பாகுபலி 1000 கோடி சொன்ன மாதிரி நம்முடைய பொன்னியின் செல்வன் ஒரு காலத்தில் 1000 கோடி தொடும் அங்கிற
நிச்சயத்தோடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ எவ்வளோ முடிச்சலாம் நினைக்கிறேன் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், இதே போன்ற அடுத்த ஒரு காணொலி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் வெளியே போகிறது நான் உங்கள் கிருஷ்ணா. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.